அனைவருக்கும் வணக்கம். சாலமோனின் ஞானம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம், மீண்டும் 12-22 உள்ள வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அதாவது, இறை பற்றில்லாதவர்கள் நாம் பதுங்கியிருந்து நீதிமான்களை தாக்குவோம், ஏனென்றால் இவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இறை பற்றில்லாதவர்கள், தீமை செய்வர்கள், தீமையே உருவானவர்கள், தீங்கிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், நல்லவர்களை பார்த்தால் அவர்களுக்கு பிடிக்காது. நல்லவர்களை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும், ஏனென்றால் இவர்களெல்லாம் நமக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய நேரம் இந்த மோசமான செயல்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஞானம் என்ன சொல்கிறது என்றால், இவர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது, ஆண்டவனுக்கு மட்டும்தான் நாம் பயப்பட வேண்டும். நீதிமான்களாக, இறைவனுடைய பிள்ளைகளாக, இறைப்பற்று உள்ளவர்களாக, நல்லதை முன்வைத்து செயல்படுகின்ற மனிதர்களாக நாம் இருந்தோம் என்றால், இந்த தீமைகள், தீயவர்கள், இறைப்பற்றில்லாதவர்கள், மோசமானவர்கள் எல்லாமே அழிந்து போய்விடுவார்கள். அவர்களை கண்டு நாம் என்றைக்குமே பயம் கொள்ளக்கூடாது. ஆண்டவன் மீது உள்ள அச்சம் மட்டும்தான் நம்மை வாழ வைக்கும். நன்றி, வணக்கம்.